நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில் பல பிரபலங்கள் டைரக்ஷனையும் ஆக்டிங்லையும் ஒரே படத்திலே பண்ணி படங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இப்போ தான் ஒரு அதுக்கான ரெகக்னேஷன் கிடச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். அதுதான் கண்டாரா மூவி. இந்த படத்துக்கு டைரக்டரும் ரக்ஷித் செட்டி தான், ஆக்டரும் ரக்ஷித் செட்டி தான். இந்த வீடியோவில் இந்த படம் போல் வேறு எந்தெந்த படங்கள் அடுத்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். லவ் டுடே இந்த படத்துடைய டைரக்டர் ஆக்டர் ரெண்டுமே பிரதீப் ரங்கநாதன் தான். இவருடைய செகண்ட் டைரக்டோரியல் மூவி தான் லவ் டுடே. ஃபஸ்ட் மூவி கோமாளி. லவ் டுடே நவம்பர் 4th நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு படத்தில் டைரக்டராக அறிமுகமானவர் செகண்ட் படத்துலேயே ஹீரோவாக அறிமுகமாக போகிறாரு. ஒரு டைரக்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண பிரதீப் ஹீரோவை ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். துர்கா இந்த படத்துடைய டைரக்டர் ஆக்டர் ரெண்டுமே ராகவாலாரன்ஸ் தான். இது ஒரு ஹாரர் மூவி. தமிழில் காஞ்சனா சீரீஸ்க்கு அடுத்து லாரன்ஸ் டைரக்ஷன் பண்ணுற மூவி தான் இது. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு தான் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது. பட் அதர் கமிட்மெண்ட்ஸ் காரணமாக அவங்க விலகிட்டாங்க. பிச்சைக்காரன் 2 இந்த படத்துடைய டைரக்டர் ஆக்டர் ரெண்டுமே விஜய் ஆண்டனி தான். இவர் டைரக்ஷன் பண்ணுற முதல் மூவி தான் இது. ஆரம்பத்தில் ரெண்டு டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அது எதுவும் சரி வராததால் இப்போ இவரே டைரக்ஷன் பண்ணுறாரு. அப்பா 2 இந்த படத்துடைய டைரக்டர் ஆக்டர் ரெண்டுமே சமுத்திரக்கனி தான். அக்டோபர் 19, 2021 இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஜூன்னு ஒரு நியூஸ் வந்தது. பட் இதுவரைக்கும் வேறு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த படத்தில் இருந்து வரலை. இப்போது சமுத்திரக்கனி நிறைய படங்களாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மேபி அந்த படங்கள்லாம் முடித்த பிறகு கூட இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். துப்பறிவாளன் 2 ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு மிஸ்கின் தான் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது. பட் அவர் விலகிட்டதால் விஷாலே நடித்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. மோலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா பரோஸ், இதில் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே மோகன்லால் தான். மோகன்லால் டைரக்ஷன் பண்ணுற முதல் மூவி தான் இது. ஹும்பலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற டைசன், இதில் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே பிருத்விராஜ் தான். அதுபோல் லூசிஃபர் 2 இந்த படத்தில் டைரக்டர் அண்ட் ஒன் ஆஃப் த ஆக்டர்னு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் பிருத்விராஜ் ஒர்க் பண்ணுறாரு. சாண்டல்வுட் சினிமாவில் பார்த்தோம்னா ஹும்பலே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ரிச்சர்ட் ஆண்டனி, இதில் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே ரக்ஷித் செட்டி தான். ப்ளஸ் கார்த்தியுடைய கைதி படத்தில் பாலிவுட்டில் போலாங்கிற டைட்டிலில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டுமே அஜய் தேவகன் தான் பண்ணுறாரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனல்.